தற்போது அண்மை செய்தியை பார்க்க தற்போது அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது விசாரணை நடத்த குழு அமைத்திருக்கிறது தமிழக அரசு. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தமிழக அரசினுடைய நிதி தேவையில்லை என்று மத்திய அரசிற்கு கடிதம் வாயிலாக தெரிவித்திருந்தார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழக அரசிற்கு கீழ் இருப்பதாகவும் முழுமையான ஒரு அதிகாரத்தை அண்ணா பல்கலைக்கழகம் பெறவில்லை என்றும் தமிழக அரசை சார்ந்துதான் அண்ணா பல்கலைக்கழகம் இருப்பதாக தெரிவித்திருந்த சூழ்நிலையில் பல்வேறு எதிர்ப்புகள் சூரப்பா மீது எழுந்தன. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் கூட அறிக்கை வாயிலாக தமிழக அரசு மௌனம் காக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தன. மத்திய அரசுக்கு ஆதரவாக சூரப்பா தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது பல்வேறு புகார்கள் வந்ததால் விசாரணை நடத்துவதற்கு ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்திருக்கிறது. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு அவர் மீது விசாரணை நடத்த ஒரு குழு அமைத்திருக்கிறது. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான புகார்களை விசாரிக்க உயர்கல்வித்துறை குழு அமைத்து ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிறப்பு அந்தஸ்து விவகாரம், அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து விவகாரம், அதே போன்று அரியர் மாணவர்களுக்கான தேர்ச்சி, கொலை மிரட்டல் புகார், பேராசிரியர்கள் நியமனம், தேர்வு கட்டணம் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான தொடர்ச்சியான புகார்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புகார்களை விசாரிக்க உயர்கல்வித்துறை சார்பில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரப்பா மீதான புகார்கள் உண்மைதானா என்று விசாரித்து தமிழக அரசுக்கு அறிக்கை தருவதற்காக தான் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு அந்தஸ்து விவகாரம், அரிய தேர்ச்சி, கொலை மிரட்டல் புகார், பேராசிரியர்கள் நியமனம், தேர்வு கட்டண விவகாரம் உள்ளிட்ட புகார்கள் குறித்து இந்த குழு விசாரிக்கும் எனவும் 3 மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்கவும் உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா ஆணை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது பல்வேறு புகார்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதாவது அந்த சிறப்பு அந்தஸ்து விவகாரத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுந்திருப்பதாகவும், அதே போன்று அரியர் மாணவர்கள் தேர்ச்சி விவகாரத்திலும் தொடர்ச்சியாக அவர் மீது புகார்கள் எழுந்திருக்கின்றன. எனவே அந்த புகார்களை விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு குழுவானது உயர்கல்வித்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்கள் 3 மாத காலத்திற்குள் அவர் மீதான புகார்கள் உண்மைதானா அல்லது உண்மைக்கு புறமான புகார்கள் ஏதேனும் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து விசாரித்து தமிழக அரசிற்கு 3 மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தினி.